Hi, hello, welcome back to my channel. This is Harshini here. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாபிக் ஸ்கின் ஒயிட்னிங். ஸ்கின் ஒயிட்னிங் எப்படி செய்யறதுன்னு, ஸ்கின் ஒயிட்னிங் அப்படின்னோடனே உடனே யோசிக்காதீங்க. ஒயிட்னிங் க்ரீம்ஸ் போடலாம், ஒயிட்னிங் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, கேப்சூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு. டோன்ட் கோ ஃபார் எனி கெமிக்கல் திங்ஸ். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒயிட்னிங்கும் பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். பெர்மனன்ட் டெம்பரவரி எல்லாம் தாண்டி ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் அது. ஸோ நீங்கள் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் வந்துட்டு கட்டாயமாக யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு ஸ்கின்னை கொஞ்சம் ப்ரைட்டாக காட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ப்ளீச் பண்ணி காட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு, வித் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளைக்கே நம்ம தமிழ்னா கலரில் மாறிடுவோமானா, இல்லை நம்ம இருக்கிற டோனை விட கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும், அவ்வளோதான். ஸோ இந்த நேச்சுரல் ப்ளீச்சிங் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு அந்த கொஞ்சம் ப்ரைட்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. பட் ஆல் டோன் இஸ் பியூட்டிஃபுல், எவ்ரிபடி இஸ் பியூட்டிஃபுல். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரெண்டு மூணு ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு, அதுக்காக தான் இது செய்கிறேன் நான். கட்டாயம் ஒயிட்னிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா தான் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு என்னென்ன தேவை, நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி ரைஸ் ஃப்ளார், பொட்டேட்டோ ஜூஸ், சுகர், ஹனி இது நாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஃபேஸில் பேக் மாதிரி போட்டுட்டு நம்ம 20 மினிட்ஸ் கழித்து அதை வாஷ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு உடனே ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும், டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இது நேச்சுரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லலைன்னா, பொட்டேட்டோ வந்துட்டு அஃப்கோர்ஸ் அது ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுறது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது இப்போ சுகர் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு, நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன், பண்ணிட்டு தான் பார்க்கலாம் எப்படின்னா. சுகர் நல்லா இதில் கரைஞ்சிருச்சு, இப்போ நான் ஃபேஸ் நெக் எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இட்ஸ் ஸ்டார்ட் அப்ளையிங். நான் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுட்டேன். 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக ட்ரை ஆயிரும், ஸ்கின் டைட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அது சுகர் இருக்கு இல்லையா, அது ஸ்கின்னை டைட் பண்ண ஆரம்பிக்கும். பொட்டேட்டோ ஜூஸோட வேலையும் அதனால் ஸ்கின் டைட்னிங் கொடுக்கும். ஸ்கின் டைட் ஆனதுக்கப்புறமா 20 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். நான் எதுக்காக நான் காட்டுற எல்லா டிப்ஸையுமே செல்ஃபாக நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் சம்டைம்ஸ், இது ஸ்கின்னுக்கு செட் ஆகாமல் சூட் ஆகாமல் டிஃப்ரென்ஸ் தெரியுமா, டிஃப்ரென்ஸ் தெரியுமா, எப்படி இருக்கும், அலர்ஜி வராதா, ஜஸ்ட் சொல்கிறாங்களா இல்லை உண்மையாலுமே ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு, இது எல்லாமே கிளாரிஃபை ஆகணுன்றதுக்காக தான் நான் செல்ஃபாக எனக்கே நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அலர்ஜிக் அந்த பயம்லாம் எதுவுமே இருக்க தேவை, பிகாஸ் இட்ஸ் ஜீரோ கெமிக்கல், கெமிக்கலே கிடையாது. நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க, அங்கேருந்து ஐட்டம்ஸ் கொண்டு வரீங்க, ஜஸ்ட் அப்ளை டு யர் ஃபேஸ் அண்ட் அவ்வளோதான். ஸோ பயப்படவே தேவையில்லை. அண்ட் ரிசல்ட்ஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் நான் காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கட்டாயம் சொல்லுங்கள். 20 மினிட்ஸ் கழித்து காஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பார்க்குறேன். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக காஞ்சிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு, எரிஹிட் நிற்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரைட்னஸ் உடனே தெரியும் உங்களுக்கு, உடனே பார்க்கலாம் நீங்கள். இந்த ஒயிட்னிங் பேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறது கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் மீடியா மூலமாக, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் யூடியூப்குள்ளே லாகின் பண்ணி அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோஸாக பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு DIY பியூட்டி டிப்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you soon. Bye-bye. This is Harshini.